ஏய், ஒவ்வொரு வாட்டியும் உங்ககிட்ட கூப்பிட்டு பேசணுமா? அஞ்சே நிமிஷத்துல இங்க வந்தானோ, போயிடா போன. ஏங்க, இங்கிட்டு எம்பிட்டு பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு, நீங்க பாட்டு திருச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க, என்னன்னு சொல்லிச்சிருங்க. ஏண்டா, உன் வாழ்க்கையில எதுவுமே சாதாரணமா நடக்காதடா, எல்லாமே ஒரு பெரிய நாடகமாவே இருக்கு. ஆமாங்க. என்ன நோமாங்க, ஒரு விஷயம் ஒழுங்கா பண்ணலனா இப்படிதான். ஏங்க, உங்ககிட்ட தாமர விஷயத்தெல்லாம் சொல்லிச்சுல்ல? சொன்னா சொன்னா. அப்புறம் அந்த சரி வேணா விடுங்க, இப்பதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, நான் போயிட்டு வேலையை பாக்குவா. ஒன்னு ஆமான்னா இப்படி ஆட்டுங்க, இல்லன்னா இப்படி ஆட்டுங்க, ரெண்டுமே இல்லாம இப்படியே பார்த்தா என்ன அர்த்தம்? அவ்வளவுதானா? வேற என்ன? இல்ல, அவ்வளவுதானா? ஏங்க, அவ்வளவுதானா என்னங்க? டேய், ஏண்டா, ஒரு பொண்டாட்டி புது புடவையில பல பலனு கல்யாண வீட்டுல சுத்திட்டு இருக்கா. சீரியல் பல்பு போடுறதுல இருந்து சமையல்கார வரைக்கும் சைட் அடிச்சிட்டு இருக்கானுங்க. கட்டின புருஷன் தானே நீ? ஏங்க, அந்த சீரியல் செட்டு காரண சீரியஸ் ஆயிட்டு வந்துருங்க. என்ன பாக்குறீங்க? அந்த சமையல்காரன் என்ன அப்படியே சாம்பார்ல முக்கிட்டு வந்துடுறீங்க? டேய், மர மண்ட, அப்ப கூட நீ என்ன பார்க்க மாட்ட, அதை விட்டுட்டு என்ன பாக்குறவன அடிப்ப, அப்படிதானே? எப்படி இருக்கு? ஏங்க, சூடு ஏன் சூடா இருக்கு? ஐஸ் கட்டி குளு 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 குளுன்னு இருக்கு. இந்த ரோசாப்பு மோசடியா இருக்கு. இதெல்லாம் இயற்கைங்க. சரி, அந்த மாதிரி தானே நீங்கள? நீங்கனாலே அழகு, அதுல என்ன ஆச்சரியம் இருக்கே? ஆமாங்க, உண்மையை சொல்லும்னா இந்த புடவதே உங்க மேல இருக்கிறதுக்கு சந்தோஷம் பண்ணு. அப்படியே உன விட்டாலும் வெயில் ஏற்படுத்துல ஆள் இருக்கீங்க. இந்த வாய் மட்டும் இல்லனா எங்க சாரிங்க, எங்க கோச்சுக்கு சாரிங்க. எதுக்கு கல்யாண டென்ஷன்ல உங்களை கவனிக்க முடியாம போச்சு? ஒன்னும் தேவையில்ல, நான் சும்மா சொன்னேன். நீ கல்யாண வேலையை பார்த்தாலே போதும், நான் கிளம்பு. டேய், மண்டபத்துல எல்லாரும் முன்னாடியும் கைய பிடிக்கிறேன், யாராவது பாத்துட்டு போறாங்க. நீங்க கை ஓங்கி நீ அடிக்கும் போது யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் கைய பிடிச்ச மாட்டேன், அப்ப பாப்பீங்களா? பார்த்தா பாத்துட்டு போட்டேன். ஏன் பொண்டாட்டி கைய நான் பிடிக்கிறேன்? ஏங்க, உண்மைய சொல்லட்டா, நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. என்ன திடீர்னு? திடீர்லாம் இல்லைங்க, எப்பவுமே கொஞ்சம் ஐஸ்வர்யா ராய், கொஞ்சம் தீபிகா படுகோன், கொஞ்சம் அனுஷ்கா, இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு ஒரு பாட்டில போட்டு குளு 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 குளிக்கி வச்ச மாதிரில இருக்கீங்க. என்ன பாக்குறீங்க? ஆமாங்க, கண்ணும் கொஞ்சம் பெருசா இருக்குல்ல. யாங்க சொன்ன? நீதாண்டா சொன்ன, இட்லி கண்ணா மாதிரி இருக்குன்னு. அது ஆசையா? பாசத்துல சொல்றது. அதெல்லாம் நீங்க பெருசு படுத்த கூடாது, அதுதாங்க உங்களுக்கு அழகு. என் கண்ணு கொஞ்சம் சின்னதா இருக்கும்ல. ஏங்க, உலகத்திலே இப்படி ஒரு டிசைன்ல கண்ண எவனாச்சும் பார்த்து இருப்பீங்களா? அதெல்லாம் விட உங்க மனசு இருக்கு பாருங்க, அதுதாங்க ரொம்ப 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 அழகான விஷயம். உங்க மனசு முழுக்க அம்புட்டு அன்பம் அப்படியே இங்க இருந்து பொங்கி முகத்துல வந்து ஜொலி ஜொலின்னு ஜொலிச்சு அங்க இருக்கிற இடமே அப்படியே வெளிச்சமாயிடுது. என்னடா கவிதையா பேசுற? என்னங்க சொல்றீங்க?
நீ பொய்யா பேசுறியே? பொய்யில பேசலீங்க, உண்மை. அதனாலதானே சீரியல் செட்டு கட்டுறவன்ல இருந்து சமையல்காரன் வரைக்கும் உங்களை சைட் அடிக்கிறேன். இந்த கையெடுத்து இந்த தோள்ல போட்டு, ரெண்டு கையும் என் தோள்ல போட்டு, அப்படியே உங்க பக்கத்துல வந்து அப்படியே ஒரு முத்தம் கொடுத்தேனா என்ன சொல்லுவீங்க? பர்மிஷன் இல்ல, பர்மிஷன் இல்ல, நோ பர்மிஷன், ஒன்லி ஆக்சன். அப்படியே பக்கத்துல வந்து யார் அந்த கரடி? எப்பி என் கொடுத்து தோனே, முடி வெட்டாத கரடி அவனே. ஒரு கரடி இதுக்கு நான் கூப்பிட்டேன், ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன்டா. என்னோட சொல்ற வந்துரு வந்துரு வந்துரு